Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara சீமணத்துக்கு நிறைய கைங்கரியம் செய்த ஒரு செல்வந்தர் குடும்பம். அவர்கள் மகா பெரியவாளை சாட்சாத் பரமேஸ்வரனாகவே கருதி வணங்கினார்கள். ஆனாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், அடுக்கடுக்கான துன்பம், அலை அலையான இடையூறுகள் என்று நிறைய போராட்டம். நிறைய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் பலன் எதுவும் இல்லை. அந்த வீட்டின் குடும்பத் தலைவர் மகா பெரியவாரை தேடி வந்து தன்னோட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுதுவிட்டார். பெரியவா கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தார். அதற்கப்புறம், நான் ஏதாவது குற்றம் குறை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டார். அந்த பக்தர், பெரியவா சொல்கிறது தான் எங்களுக்கு வேதவாக்கு, பெரியவா அனுகிரகத்துக்காகத்தான் காத்து கொண்டிருக்கோம் என்று சொன்னார். உங்கள் ஊர் கோவிலில் வருஷா வருஷம் தேரோட்டம் நடக்கும், உன் குடும்பத்தினர்தான் தேரோட்டத்தை நடத்தி கொண்டிருந்தா, உங்கள் அப்பா அதை நிறுத்திவிட்டார், செலவு அதிகமாகிறது என்று நினைத்தார், இன்னொரு பக்கம் ஆள் படைகளை சேர்க்க முடியலை என்று காரணம் காட்டினார். அடுத்த வருஷத்திலிருந்து நான் பண்ணுறேன்னு நீ சொல்லுவே, ஆனால் தேர் ஓடுற நிலையில் இல்லை, சேதமடைந்திருக்கு, போராத்துக்கு ஊருக்குள்ளே நிறைய கட்சி, அப்படின்னா எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா என்று அந்த பக்தர் மனதுக்குள் அழுது கொண்டு கேட்டார். ஊரு காரியம் பண்ணு, எந்த ஊரிலாவது தேரோட்டம் நடந்தால் நீங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் போய் கொஞ்சம் நேரமாவது தேர்வளத்தை பிடித்து இழுத்துட்டு வாங்க என்று சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே தேர் திருவிழா நடந்தாலும் அந்த குடும்பத்தை அங்கே பார்க்கலாம். ஆணும் பெண்ணுமாக எல்லோரும் நின்று தேர்வளத்தை பிடித்து இழுத்தார்கள். அதிலிருந்து குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தேர் சக்கரத்தோட அடியில் மாட்டின்ற மாதிரி மண்ணோட மண்ணா போயிடுத்து. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊரில் தேர் சீரமைப்பு குழு ஒன்று அமைத்து தேரை சரி பண்ணி வருடா வருடம் அந்த பக்தர் தேர் திருவிழா நடத்தினாராம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.